ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டாக்டர் இன்ட்ரோவர்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வெளிநாடுன்னு சொன்னாவே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரும் துபாயும் தான். ஸோ அதுல சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய வினோதமான சட்டங்கள் என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்க்க போற சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிங்கா. ஸோ நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் போனாதான் பார்த்தீங்கன்னா நிறைய ஏசுதாசும் இளையராஜாவும் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு யாராச்சும் பொது இடத்துல பாடிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அங்கே சட்டப்படி குற்றமா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மாதம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குமா. ரெண்டாவது சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பொதுவாகவே எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஸோ பொது இடத்துல வந்து புகைப்பிடிக்க கூடாதுன்றது. ஆனால் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொது இடத்துல தான் புகைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் சிங்கப்பூரில் போயிட்டு நீங்கள் பொது இடத்துல புகைப்பிடிச்சிங்கன்னா அதுக்காக பார்த்தீங்கன்னா $150 $300 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்குமா. அடுத்து நம்ம மூணாவது பார்க்க போகிற சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி பொது இடத்துல சிங்கிங் தானே பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் நான் கம் போட்டாச்சும் மென்னுட்டு சொல்லிட்டு யாராச்சும் நீங்கள் பொது இடத்துல போய் கம் மென்னுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டு பெண்டை கழட்டிடுவாங்களாம். ஸோ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா சுவிங்கம் சாப்பிட்றது வந்து இல்லீகலாம். ஸோ இதுக்கான ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த கம்மெல்லாம் சாப்பிட்டு நிறைய இந்த முக்கியமான பொது இடங்களில் இருக்கக்கூடிய இந்த கதவு கீ ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாவி போடுற இடம், ஸோ அந்த ஒரு துவாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் கம்மை வந்து ஒட்டிட்டு ஒட்டிட்டு போயிட்டாங்களாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1990 பார்த்தீங்கன்னா யாரும் வந்துட்டு சுவிங்கம் சாப்பிடவும் கூடாது, அதை விற்கவும் கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து மூணாவது சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் எங்கடா ஓசி வைஃபை கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வைஃபை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். ஆனால் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வைஃபை வந்து ஓசியாக கிடைக்கும். பட் ஆனால் அதில் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. சரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் வைஃபை ரீசார்ஜ் பண்ணுறான், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது போய் சிங்கப்பூரில் அவனோட வைஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகணுமா. ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட வைஃபைல கனெக்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் ஹேக்கிங் தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க. அடுத்து நம்ம நாலாவது பார்க்க போகிற சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சான் படத்தில் வர சூர்யா மாதிரி நான் வந்து புறாக்கு போய் சோறு வைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு யாராச்சும் நீங்கள் போய் சிங்கப்பூரில் புறாக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து 10,000 ரூபா பெனால்ட்டி கட்ட சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. பட் ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் புறாக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா அது வந்து இல்லீகலாம். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற இந்த ரெண்டு சட்டங்களும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக இருக்குது. அட்லீஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு ஒரு பொது இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. சரி நிம்மதியாக வீட்லேயாச்சும் ஏதாச்சும் வினோதமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து தடை விதிச்சிருக்காங்க. அடுத்து அஞ்சாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூடாக வாக் பண்ணிட்டு இருந்தா, அதாவது ட்ரெஸ் எதுவும் போடாமல் நம்ம வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறத எதிர்த்த வீட்டக்காரன் யாராவது பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லீகல் தானா. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோடு தான் சுற்றணுமா, ட்ரெஸ் இல்லாமல் சுற்றக்கூடாதான். கடைசியாக பார்க்க போகிற சட்டத்தை பார்த்தீங்கன்னா, மனநல குறைபாடு இருக்கவங்க கூட பண்ண மாட்டாங்க, ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய லிஃப்ட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா யூரின் போனால் அதை டிடெக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சர் இருக்குமா. ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு யாராச்சும் யூரின் போனால் அந்த சென்சார் உடனே கண்டுபிடிச்சிருச்சுன்னா உடனே லிஃப்ட்டை சாத்திருமா. ஸோ போலீஸ் வந்து அதை திறந்தால் மட்டும்தான் அந்த லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகுமா. ஸோ இப்படிலாம் ஒரு சட்டத்தை போட வேண்டிய அவசியம் அங்கே வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே தெரியல. யூரின் அங்கெல்லாம் போய் யாராச்சும் போவாங்களா, ஏதோ பொது இடத்துல யூரின் போனால் கூட இல்லீகல்னு சொல்லியிருக்கலாம், லிஃப்ட்டில் வந்து யூரின் போகிறது ஒரு இல்லீகலாக, அதுக்குன்னு ஒரு சென்சார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அட்வான்ஸ்டாக வந்து சிங்கப்பூர் இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த வினோதமான சட்டங்களில் உங்களுக்கு எது வினோதமாக இருக்கோ அது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது, ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க.